தமிழரான டிராவிஸ் சின்னையா பதவி வகித்து வந்த கடற்படை தளபதி பதவிக்கு புதியவர் ஒருவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பினூடாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் புதிய கடற்படை தளபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் பிரகாரம் புதிய கடற்படை தளபதியாக எஸ் ராணசிங்கர் நாளை முதல் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். இந்த நியமனத்துடன் வைஸ் அட்மிரல் தரத்திலிருந்து ட்ரியல் அட்மிரலாக எஸ் ராணசிங்கர் பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். கடற்படை தளபதியாக பொறுப்பேற்பதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோவிடம் இருந்து எஸ் ராணசிங்க இன்று பெற்றுக்கொண்டார். தமிழரான டிராவிஸ் சின்னையா கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டதுடன் 2.5 மாதங்களுக்குள் அவரின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது. 55 வயதுடன் ஓய்வு பெறும் வைஸ் அட்மிரல் டிராவிஸ் சின்னையாவின் பதவிக்காலத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விரும்பினால் நீடித்திருக்க முடியும் என்ற போதிலும் 1 மாத காலத்திற்கு மட்டுமே அவரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் மிகவும் குறுகிய காலத்திற்கு நாட்டின் கடற்படை தளபதியாக பதவி வகித்தவராக டிராவிஸ் சின்னையா பதிவாகியுள்ளார். 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர் ஒருவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட நிலையில் இந்த நியமனம் தொடர்பில் மகிந்த ஆதரவு கூட்டு எதிர்க்கட்சி பாரிய விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. குறிப்பாக அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றியிருந்த டிராவிஸ் சின்னையா அமெரிக்க ஆதரவு கொள்கைகளை கொண்டுள்ளதாகவும் அது நாட்டில் அமெரிக்காவின் ஆதிக்கம் மேலோங்குவதற்கு வழிவகுக்கும் என்றும் கூட்டு எதிர்க்கட்சி சாடியிருந்த நிலையில் புதிய கடற்படை தளபதியாக ட்ரியர் அட்மிரல் எஸ் ராணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார்.